கைஸ், தமிழக அரசு தாலுக்கா ஆஃபீஸில் தான் வந்து வேலை வாய்ப்பு அறிவிப்புன்னு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி வந்து நீங்கள் 8th நீங்கள் மினிமம் வந்து பாஸ் பண்ணி நீங்கள் டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபு. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 19,500 62,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். இது வந்து பார்த்தோன்னா 38 மாவட்டம் வரையும் அந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு எக்ஸாமோ இல்லை அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, டேரெக்டாக வந்து நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்கும். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மு. இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு மாவட்டம் வரையும் உங்களுக்கு தாலுக்கா வரையும் அந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு உங்களுக்கு வந்து வரும். இதில் வந்து பாருங்கள் இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு மாவட்டத்துக்கு வந்து விட்டுருக்காங்க. ஈப்பு ஓட்டுநர், அலுவலக உதவியாளர் அதாவது ஜீப் டிரைவரும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ங்கிற கேட்டகரிக்கு வந்து அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. ரெண்டு விதமான டைப்பில் போஸ்டிங் எடுக்கிறாங்க, ரெண்டுக்குமே வந்து ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். இதில் வந்து நீங்கள் எந்த போஸ்டிங் நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து ஸோ டிக் பண்ணாலே போதும். நீங்கள் இப்போ ஈப்பு ஓட்டுநருக்கு அப்ளை பண்ணுறீங்களா இந்த பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் அலுவலக உதவியாளருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ விண்ணப்பதாரன் பெயர், தந்தை பெயர், உங்களோட ஃபோட்டோலேருந்து, ஸோ பாலினம், விண்ணப்பிக்கும் பதவி, நிலையான முகவரி, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைபிஎஸ்சி எண்லேருந்து, பிறந்த தேதியிலேருந்து, வயது, இனம், கல்வி தகுதி, இந்த மாதிரி வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு பாருங்கள். இணைக்கப்பட்டுள்ள சான்றிதழ் விவரம்னு கொடுத்துருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸில் வந்து உங்களோட சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் பேக்ஸிலே நீங்கள் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் இணைச்சதுக்கான சான்றிதழ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து இணைச்சி செல்ஃப் அட்ரஸ்டாக உங்களோட ஜெராக்ஸ் காப்பியில் வந்து சைன் பண்ணி ஸோ இந்த அப்ளிகேஷன் பேக்ஸிலே நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மறந்துடாமல் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதிலேயே வந்து பாருங்கள் நிபந்தனைகளில் வந்து அது வந்து இருக்கும் உங்களுக்கு டீட்டெயிலாக. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் 6வதாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ 10x4 சைஸில் ஒரு போஸ்டல் கவர் ஒன்று வாங்கிக்கணும். அதில் வந்து பார்த்தோன்னா 30 ருபீஸ் ஸ்டாம்ப் ஒட்டணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கவர் மேலே வந்து உங்களோட அட்ரஸையும் வந்து மென்ஷன் பண்ணோம், அதை மறந்துடாதீங்க. ஸோ ஒரு கவர் 10x4 சைஸில் ஒரு போஸ்டல் கவர் வாங்கி அதில் வந்து உங்களோட அட்ரஸை வந்து மேலே மென்ஷன் பண்ணிவிட்டு 30 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி அந்த கவரையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃப் அட்ரஸ்டு காப்பியோட வந்து அந்த கவரையும் வச்சு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஸோ இந்த கவர் அனுப்புனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து கால் லெட்டர் வந்து அனுப்புவாங்க பார்த்திங்களா. ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேர்காணலுக்கான கடிதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால் லெட்டர் வந்து பார்த்தினா அதன் மூலிமா தான் அனுப்புவாங்க. அந்த அட்ரஸ்க்கு நீங்களே வந்து அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க அந்த கவரில், அதன் மூலிமா தான் உங்களுக்கு வந்து இதை சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மறந்துடாதீங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃப் அட்ரஸ்டு காப்பி மட்டும் இணைச்சி நீங்கள் அனுப்பிடாதீங்க. எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த 30 ருபீஸ் ஸ்டாம்ப் போட்டின ஒரு போஸ்டல் கவரில் வந்து உங்களோட அட்ரஸையும் மென்ஷன் பண்ணி அதையும் வச்சு ஒரே கவரில் போட்டு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் வந்து பாருங்கள் இதுலேயே இருக்குது. ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து ஸோ நீங்கள் வந்து நேரில் இல்லைனா வந்து தபால் மூலம் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 12/10 கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது அக்டோபர் 12ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஈவினிங் 5:45 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டு விதமான டைப் வந்து உங்களுக்கான போஸ்டிங் இருக்குது. ஸோ அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கும் ஈப்பு ஓட்டுநர் கேட்டகரிக்கும் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க தனித்தனியாக. கல்வி தகுதி வந்து பாருங்கள் ஜீப் டிரைவர் ஓட்டுநர் கேட்டகரிக்கு வந்து 8th நீங்கள் பாஸ் பண்ணால் இதுக்கு வந்து எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும், அதில் வந்து முன் அனுபவம் இருக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கும் நீங்கள் 8th நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் குறைந்தபட்சம் 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சமாக வந்து ஓசி கேட்டகரியாக இருந்தால் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எம்பிஎஸ்சி பிசியாக இருந்தால் 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆதரவற்ற விதவை மாற்றுத்திறனாளிலாம் 42 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் ஈப்பு ஓட்டுநருக்கு வந்து 19,500 62,000 வரைக்கும் வரும். அலுவலக உதவியாளராக இருந்தால் பாருங்கள் 15,700 வந்து 50,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். இது இல்லாமல் உங்களுக்கு படிகள்லாம் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி நிபந்தனைகள் வந்து கரெக்டாக ஒருத்தர் ரீட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரெண்டு பதவிக்குமே நீங்கள் வந்து விருப்பம் இருக்குது நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னா தனித்தனியாக தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் டிக் பண்ணி தனித்தனியாக தான் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி எல்லாமே நீங்கள் வச்சு அதே மாதிரி தான் நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஒரே அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து ரெண்டு இதுலேயுமே நீங்கள் வந்து டிக் பண்ணி நீங்கள் அனுப்பிடாதீங்க. தனித்தனியாக நீங்கள் வந்து ரெண்டு பதவிக்கு விண்ணப்பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தனித்தனியாக வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து மாவட்ட வாரியாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் இது அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து வரப்போகுது. உங்கள் மாவட்டம் எதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா நேரடி நியமனம் தான் வந்து பண்ணுறாங்க. நேர்காணல் மட்டும்தான் வந்து இருக்கும். ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நேர்காணல் மட்டும் வந்து இருக்கும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு வந்து வரும். வரும்போது உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.